ஸ்டார்ட் போலாமா? பள்ளிப்பாளைய சிக்கன். பள்ளிப்பாளையங்கிறது கோகனட் ஆயில்ல தான் யூஸ் பண்ணோம். அரை கிலோ சிக்கன் ஆல்ரெடி அரை வெட்டி வச்ச தேங்காய் உப்பு சிக்கன் பக்கிரி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாரதி செஃப். இன்னைக்கு நிகழ்ச்சியில பள்ளிப்பாளைய சிக்கன் எப்படி செய்யறதுன்னு நம்ம செஃப் செஞ்சு காமிக்க போகிறார். ஃபர்ஸ்ட் கோகனட் ஆயில், அது ஆயிலெலாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி கோகனட் ஆயில். பள்ளிப்பாளையங்கிறது கோகனட் ஆயிலில் தான் யூஸ் பண்ணணும். அப்படி தானே சேர்ப்போம். அரை கிலோ சிக்கன் ஆல்ரெடி தேங்காய், ஓ வெட்டி வச்ச தேங்காய், நல்லா பார்த்து வெட்டி வச்ச தேங்காய். அரை கிலோவுக்கு உங்களுக்கு ஒரு எவ்வளோ தேங்காய் எடுத்துக்கலாம் உங்களுக்கு மேக்ஸிமம்? ஒரு அரை மூடி தேங்காய். ஓ, இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கணுமா உங்களுக்கு? பல்லு பல்லா. அது தேங்காய் எப்படி உங்களுக்கு? முத்தனை தேங்காயாக எடுத்துக்கணும். ஸோ அந்த டேஸ்ட் ஆயில் ஓ கலர் வேரியேஷன் காமிக்கும் அதில் உங்களுக்கு டார்க் ஆகணும் உங்களுக்கு தேங்காய் கோகனட் வந்து டார்க் ஆகணும் உங்களுக்கு. தேங்காய் கோல்டு கலர் வர்ற வரை இந்தமாரி நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு கோல்டு கலரு. அரை கிலோ சிக்கனுக்கு 200 கிராம் சின்ன வெங்காயம் இந்தமாதிரி சின்னதாக நைஸாக வெட்டிக்கணும். அப்புறம் ஓகே பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் பார்த்து ஓகே எல்லாம் பள்ளிப்பாளையத்துக்கு சின்ன வெங்காயம் தான் வேணும், டேஸ்ட்டு உங்களுக்கு வரும். சின்ன வெங்காயம் இது உங்களுக்கு ரோஸ்ட்டு எல்லோ கலர் வரணுமா? அது உங்களுக்கு வெங்காயமும் அந்த கோல்டன் கலர் வரணும். கோல்டன் கலர் தேங்காயும் இது சேர்ந்து கோல்டன் கலரில் வரணும். ஒரே கலரில் வரணும். அதை முடிஞ்சு நீங்கள் என்ன ஆட் பண்ணுவீங்க? ரெட் சில்லி. ஓ வெட்டி வச்ச ரெட் சில்லி. உப்பே நல்லா வாட வருது. சார் சால்ட் எதுங்க போட்டிருக்கீங்க? இல்லை. ஃபைனல் மசாலா இல்லை. பொதுவாகவே உங்களுக்கு உள்ளி போட்டாங்கன்னா உங்களுக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் உப்பு போடுவாங்க, அதனால் உங்களுக்கு கேட்டேன். ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்குதுலாம் இருக்குதுங்க. சார் ஓகே சார். அடுத்தது வெட்டி வச்சுருக்கிற வெற மிளகாய் இதை ஆட் பண்ண போகிறோம். அது நம்ம இந்தமாரி சின்னதாக வெட்டிக்கணும். சரிங்களா? சின்னதாக வெட்டிக்கிட்டு இதில் ஆட் பண்ணலாம். ஓகே, அதில் சேர்த்துடுங்க. வெற மிளகாய் இந்தமாரி தான் உங்களுக்கு சின்னதாக வெட்டிக்கணும் உங்களுக்கு. ஓ, அடுத்து சேர்க்க போகிறது மஞ்சள் பொடி. மஞ்சள் தூள். ஸோ ஓகே, மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு. ஓகே. அடுத்தது குருமிளகு பொடி. பெப்பர். ஸோ பெப்பர் 2 ஸ்பூன். மலபார் செஃப்னால உங்களுக்கு குருமிளகு பொடியும் வருது. அது எங்கள் தமிழில் சொல்கிறது நாங்கள் பெப்பர் சொல்லுவோம், இங்கிலீஷில் பெப்பர்னு சொல்லுவோம். அடுத்து உப்பு. தேவையான உப்பு. அதாவது சிக்கன் நீங்கள் ஆல்ரெடி ஃபோயில் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஃபோயில் பண்ணி வச்சிருக்கிறதுல மஞ்சள் பொடி உப்பு போட்டிருக்கு. மஞ்சள் பொடி உப்பு போட்டு ஃபோயில் பண்ணி வச்சிருக்கேன். பீஸ் உங்களுக்கு வந்து சின்னதாக தானே வெட்டிருக்கீங்க? பீஸ் ரொம்ப சின்னதாக வெட்டிருக்கீங்க. ரொம்ப சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கீங்க. ஓ, ஃபோயில் மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் போதுமா? ஆஃப் ஃபோயில். ஓ, ஆஃப் ஃபோயில். ஏன்னா ஆல்ரெடி இதில் பண்ணுறதுனால ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிடலாமா? சார் ஓகே. இதில் வாட்டர் எதுவும் தேவைப்படுங்களா உங்களுக்கு? தேவையான ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. ஸோ ஆல்ரெடி சிக்கனில் உங்களுக்கு வாட்டர் இருக்கும் இல்லை? பாயில் பண்ணதெல்லாம் சிக்கன் இருக்கும் இதில். இது மலபாரி டிஷ்ஷா செட்டிநாடு டிஷ்ஷா? அது உங்களுக்கு செட்டிநாடு டிஷ். ஓகே செஃப், சிக்கன் பள்ளிப்பாளையம் ரெடி ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஓ, லாஸ்ட்டாக பெப்பர் மட்டும் மேலே தூவிவோம். ஓ சார் ஓகே ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளைட் மாற்றிவோம், ஃப்ளைட்டில் மாற்றிவோம். ஸோ என்ன காய்ஸ், பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நமக்கு பள்ளிப்பாளையம் எப்படி செஞ்சு காமிக்க போகிறார் பக்கிரி நீவிட் இன்றைக்கி நிகழ்ச்சியில் தானே? ஓகே, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதானே? எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதில் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் கோல்டு கர வர, ஐயோ கோல்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. வர நான் கூட்டிட்டு அப்படியே ஒரே தெரியுமா? ரெடி சொல்கிறாரு, ஒரு மிஷன் இல்லை வர்றேன்ப்பா. பார்த்துக்கணும்ல கேமரா பண்ணி.